கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது ஏன்? மலையகத்திற்கு தனி சிறப்பு இருப்பது போலவே ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கும் பெரிய கோபுரங்களையுடைய ஆலயத்திற்கும் சிறப்பு இருக்கிறது. ஊருக்குள் நாம் நடமாடும் போது நாம் எங்கிருந்து பார்த்தாலும் ஊரின் கோபுரம் தெரியும் விதத்தில் இருக்கும். அது மறைமுகமாக கடவுள் மிகப்பெரியவர், அவர் நம்மை பார்த்தபடியே இருக்கிறார் என்கின்ற உணர்ச்சியை நம்முள் வளர்க்கும். அடுத்து, கோயில்தான் பொதுமையில் உள்ளது, அதன் கலசத்தின் வழியே உள்ளே நடக்கும் பூஜையின் விளைவுகள் கதிர்களாகி ஊர் முழுவதும் பரவுகிறது. அந்த ஆலயத்தில் ஒலிக்கும் மணி சத்தம் ஊர் முழுவதும் பரவி கோயிலுக்குள் நடக்கும் பூஜையை ஞாபகப்படுத்துகிறது. நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே கடவுளை நினைக்க அது வழி செய்கிறது. கோயிலுக்கு என்று ஒரு குளம் இருக்கும், இதை தீர்த்தம் என்பார்கள். அடுத்து கோயிலுக்கு என்று தலவிருட்சம் இருக்கும். இதே போலவே ஊரை சுற்றி வர மூர்த்தி என்றும் பெயரில் உற்சவ விக்கிரகம் இருக்கும். இந்த மூன்றுமே கடவுள் பொதுவானவர், நீர் நிலம் தாவரம் ஆகியவற்றையும் பொதுவானவை என்பதையும், கோயில் மட்டுமே உலகில் பெரியது என்பதையும் நமக்கு உணர்த்துகின்றன. இப்படி ஒரு சிறப்பை இது கொண்டிருப்பதால்தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கின்றனர். கோயில் இல்லாத ஊரில் ஒரு மனிதன் விதிவசத்தால் பெரும் செல்வந்தனாக இருப்பான் எனில் அவன் வீடுதான் பெரியதாக இருக்கும். அவன் தன்னையே கடவுளை போல் பாவித்து கொண்டு எல்லோரையும் அடிமை போல் நினைப்பான். நாமும் அவனுக்கு பயந்து கொண்டு அவன் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வாழ்பவர்களாக இருப்போம். கோயில் பெரியதாய் உள்ள ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தாலும் அவனால் தன்னை பெரியவனாக நினைக்க முடியாது. ஒரு கோயில் என்பது மறைமுகமாக இப்படி பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது.